உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு சிரிக்கிற? நீ என்ன கொன்னானோ, நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போறது யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சொல்ற? என்ன பாக்குற? இன்னும் ரெண்டே நிமிஷத்துல போலீஸ் இங்க வந்துரும். என்ன யோசிக்கிற? நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறத நான் வரும்போதே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். என்ன கொல்ல வா வா வா. எப்படியும் நீங்க சிக்கி என் புருஷன் ரிலீஸ் ஆயிடுவாரு. அந்த சந்தோஷத்திலே நான் செத்து போயிடுவேன். வா கொல்ல கொல்ல வா வா கொல்ல வா. டேய் டேய் எங்க போற? ஹா என் கல்யாணத்துல ஏதாச்சும் ஒண்ணுன்னா கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். யார் இருப்பாங்க சார்? சார் ஒரே நிமிஷம் சார். சாரு மாதிரி இங்கதான் இருக்கா. அவ சொல்லி போலீஸ் வந்திருக்கு. நீ போ, நான் சமாளிச்சுக்கிறேன். போ, கிளம்பி போ, போ. ஏ அகிலன், என்னது? ஆமா சாருமதி ஏன் அவசரமா வர்றாங்க சார்? இல்ல சார், அது வந்து இங்க என்ன நடக்குது சார்? இது சினிமா ஷூட்டிங் சார். என்ன ப்ராப்ளம்? இங்க ஒரு கிரிமினல்ஸ் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கிரிமினலா சார்? அப்படி யாரும் இல்லையா சார்? அத நாங்க பாத்துக்கிறோம். யோ கான்ஸ்டபிள், சர்ச் பண்ணுங்கயா. ஓகே சார். சாரு எஸ்கேப் ஆயிருப்பாளன்னு தெரியலையே. சார் யாரும் இல்ல சார். இல்லையா சார்? யாரோ உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். அந்த மாதிரி கிரிமினல் யாரும் இங்கே கிடையாது சார். சரி, உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். யோ வாயப்பா சார். கிரிமினல் இங்க தான் இருக்கா? என்னமா சொல்றீங்க? யார் அந்த கிரிமினல்? உங்களுக்கு எப்படி தெரியும்? அகிலா என்னாச்சு? அகிலா ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? போலீஸ்க்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வரலல்ல? அதெல்லாம் எதுவும் இல்ல சாரு. இப்படி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு சேஃப்டிக்கு ஒரு பொண்ணை வர சொல்லியிருந்தேன். அது நல்லதா போச்சு. அந்த பொண்ணை போலீஸ் கிட்ட காமிச்சு சமாளிச்சிட்டேன். அப்பா எனக்கு உயிரே இல்ல அகிலா. எங்க மாட்டி போமோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் அகிலா. சரி அகிலா, ப்ரொடியூசர் என்ன சொன்னாரு? மறுபடியும் டெஸ்ட் ஷூட் எப்போ வச்சுக்கலாம்னு சொன்னாரு? இனி டெஸ்ட்டும் கிடையாது, ஷூட்டும் கிடையாது. ப்ரொடியூசர் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்ற அகிலா? நீ எதுக்கு வேண்டானாரு? நீ செத்ததா சொல்லி நம்ம பண்ற டிராமா அவருக்கு தெரிஞ்சு ஷாக் ஆயிட்டாரு. நான் வேற ஆர்டிஸ்ட தேடிக்கிறேன், இனிமே உங்க சங்காத்தமே வேணான்னு சொல்லிட்டாரு. எல்லாம் அந்த ஆதரவால வந்தது. அகிலா டெஸ்ட் ஷூட்டுக்கு நான் வரது அவளுக்கு எப்படி தெரியும்? அவ எப்படி அகிலா இங்க வந்தா? அதான் எனக்கும் புரியல சாரு. இந்த விஷயம் உனக்கு எனக்கு ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த ஆதிரா எப்படி மோப்ப முடிச்சு வந்தானே தெரியலையே. யோ நல்ல சான்ஸ் அவ கெடுக்கிட்டா அகிலா. இனிமே அந்த ப்ரொடியூசர் நமக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாரு. ஆதிரா எனக்கு கிடைச்ச இப்படி அருமையான வாய்ப்பை நாசம் பண்ணிட்டேன். என்ன வாழவே விட மாட்டியா? தேடி தேடி வந்து என் வாழ்க்கையில மண்ணலி போடுறல நீ. அகிலா ஆதிரவ சும்மாவே விடக்கூடாது. அவளுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்.
இல்லனா அவன் அழிச்சிருவா கீழா. நிச்சயமா சாரு, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்ச டெஸ்ட் ஷூட் மேட்ரு ஆதிராவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவன் நம்மளை ரொம்ப நெருங்கிட்டான்னு அர்த்தம். இனிமேலும் தாமதிச்சா ஆதிரா நம்மளை கண்டிப்பா பிடிச்சிருவான். கூடிய சீக்கிரம் அந்த ஆதிராவுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஆதிரா, எப்ப வந்த? ஏன் போன் பண்ணனு எடுக்கவே இல்ல? என்னாச்சு, சாரு ஷூட்டிங் வந்தாளா? வந்தாமா, ஆனா அவளை பிடிக்க முடியல. ஏன்? நான் போனதை எப்படியும் மோப்பம் பிடிச்சிட்டாங்க. சாரு வசமா சிக்க வேண்டியதுமா, கடைசி நேரத்துல தப்பிச்சிட்டான். எல்லாமே போச்சுமா. நீ எப்படியும் சாருவ பிடிச்சிருவ. நம்ம குடும்பத்துக்கு பிடிச்சிருந்த பிரச்சனையெல்லாம் தீந்துரும்னு ஆசையா இருந்த, ஆனா இப்படி ஆயிடுச்சே. ஏமா, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? என்னால அவரை வெளியே கொண்டு வரவே முடியாதா? ஆதிரா, ஆதிரா, அதுக்கு ஏன் அழற? வேற ஒருத்தியா இருந்தா புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு மூக்க சிந்திக்கிட்டு மூலையில உட்காந்துருப்பா. ஆனா நீ என் புருஷனுக்கு நீதி வாங்கியே தீர்வன்னு சொல்லி திருப்பி அடிக்கிறியே. இதெல்லாம் யார் செய்வா? தோத்துக்கிட்டே இருக்கோன்னு நினைக்காத, இன்னும் களத்துல இருக்கோன்னு நினைச்சு பெருமைப்படு. நிச்சயமா வெற்றி வரும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.